ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. பிற்பகல் 2:58 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் போராட்டாதி. பிற்பகல் 12:43 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் குறையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக விரயஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதுவும் சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால மன சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகுதியாகும். அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமும் லாபமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹோரம்ப கணபதி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎன். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமேறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் செலவு அப்படிங்கிறத விட உறவு வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YD. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிநேகிதம் மூலமாக சீரிய வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஈடுபாடு மிகுதியாகும். குடும்பத்தில் வந்து இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான கௌரவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து செவ்வாய்மங்கள யோகத்தோடும் சந்திரமங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால நிகழ்கால திட்டங்களுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு தெளிவான திட்டங்கள் உருவாகும். மனசில் இனம் புரியாத குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் மரியாதை தரக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க கூட புகழ்ந்து பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OL. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். அதே மாதிரி பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகளும் தன வரவுகளும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில சுக்கர பகவானும் தனஸ்தானத்துல ராசி அதிபதி புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகள் இருந்துட்டு இருக்கும், தன வரவுகள் அதிகமாகும், கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடும் அதே மாதிரி கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் சி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை துணையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலே புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வரவுகளும் தொழில் ரீதியான வகையில் பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். சாதாரணமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய தொழிலதிபராகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே தொழில்துறையில் வல்லமையோடு உள்ளவர்களுக்கு வருமானமும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்கே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் அமையும். ஒரு சில தொழிலாளிகளுக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்யுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தொழிலாளி என்ற நிலையில் இருந்து முதலாளி என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் பாசம் தாய்மை சம்பந்தப்பட்ட உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய நாளாகவும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறக்கூடிய நாளாகவும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும், விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வமும் நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புக்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிர்ஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை அமையக்கூடிய மாற்றமான நாள். அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உதயமாகுது. அஷ்டமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கடந்த காலங்களில் திருமணத்திற்கான செலவு செய்த அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். இதனால் வரையில் எவ்வளவோ சிக்கல், எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவோ வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.